இந்த பத்திரிகை நண்பர்களே, உங்களை காணுவது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த நாளிலே நாம் பேசக்கூடிய காரியம், வருகிற சட்ட சபை தேர்தலிலே கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து நான் சில காரியங்களை சொல்லப்போகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டின் மக்கள் தொகையிலே கிறிஸ்தவர்கள் 30% இருக்கிறார்கள். சில புள்ளி விவரங்களின்படி 5% 10% ஒருவேளை இருக்கலாம், அல்லது 15% இருக்கலாம். ஆனால் எங்களுடைய கணக்குப்படி கிறிஸ்தவர்கள், தலித் கிறிஸ்தவர்கள், சீக்ரெட் கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்டியானிட்டி சப்போர்ட் செய்கிறவர்கள், இன்னும் மறைமுகமாக ஆலயத்திற்கு வருகிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30% கிறிஸ்டியன்கள் இருப்பது அது ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு காரியம். இது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 30% கிறிஸ்தவர்கள் கடந்த 10 வருட காலமாக இந்த 30% கிறிஸ்தவர்களில் 75% அதிமுகவுக்கு ஆதரித்து வந்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இதில் இந்த 30% கிறிஸ்தவர்களில் 75% திமுகவுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள். அதற்கு காரணம் பிஜேபியின் மேலுள்ள வெறுப்பினால் அல்ல, பிஜேபியின் மேலுள்ள ஒரு பயத்தினாலே அவர்கள் அங்கே திமுகவுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு அந்த நிறைய 39 எம்பி சீட்டுகள் அங்கே அவர்களுக்கு கிடைத்தது. கடந்த 10 ஆண்டு காலமாக 50% திமுக, 50% அதிமுக இந்த நிலையில் தான் இருந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஒரு 25% அந்த பக்கம் ஓட்டு போட்டார்கள். ஆனால் இப்போது வரக்கூடிய இந்த சட்டசபை தேர்தலில் திமுக பக்கம் போன அந்த திமுகவிலிருந்து போன 25% அவர்கள் இந்த இப்போது அங்கே திமுக பக்கம் இருக்கிறார்களா, அல்லது திரும்பி சட்டசபை தேர்தலில் மாநில சட்டசபை தேர்தலில் அவர்கள் மறுபடியும் அதிமுக பக்கம் வருவார்களா என்பது நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். ஏனென்றால் அவர்கள் ஒரு குழம்பிய நிலையிலே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்திலே அவர்கள் திட்டமும் தெளிவுமாக அவர்கள் முடிவு செய்வார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்டியன் வெல்ஃபேர் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும், எங்களிடத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து ஆதரவு கேட்கவில்லை. ஒருவேளை அப்படி அவர்கள் வந்து கேட்பார்கள் யாகில், நாங்கள் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, கல்வி வேலைவாய்ப்பில் எங்களுக்கு முன்னுரிமை வேண்டும். இந்த காரியங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் என்று யார் வாக்குறுதி எங்களுக்கு உண்மையாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பது குறித்து நாங்கள் சில தினங்களில் நாங்கள் முடிவு செய்வோம். எங்களிடத்தில் யாரும் வரவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம், நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் எப்போதும் செய்வது போல நீங்கள் ஜீசஸ்கிட்ட ஜெபம் செய்து அவர் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறார் போட்டு விடுங்கள் என்று நாங்கள் சொல்லிவிடுவோம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பதாக அவர்கள் ஜெபம் செய்து யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவர்கள் ஜெபத்திலே கேட்பார்கள். அவ்விதமாக ஜெபத்திலே கேட்கும்போது அங்கே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஏவுதல் வரும். அது அந்த கடவுளுடைய சத்தமானது நம்முடைய காதுக்கு கேட்காது, அது மனதிற்கு தான் தெரியும், உள்ளத்திற்கு தான் தெரியும்.
அந்த ஏவுதல் கடவுளிலிருந்து வரும்போது அவர்கள் யாருக்கு போடுகிறார்களோ அவர்கள் போடட்டும். இன்னொன்று பார்க்கும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் தானாக சுயமாக அவர்கள் யோசித்துத்தான் அவர்கள் ஓட்டு போடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் ஒரு சர்ச் பிஷப் நீங்கள் இவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்வாரையாகில் அங்கே போடுவார்கள். அல்லது ஒரு தேவாலயத்தின் போதகர் நீங்கள் இவர்களுக்கு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னால் போடுவார்கள். ஆனால் இப்போது நிலைமை முற்றிலுமாக மாறி சபையின் போதகரோ அல்லது வேறு யார் சொன்னாலும் அவர்கள் சொல்படி கேட்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை. அவர்கள் சொந்தமாகவே யோசனை செய்து அதன் பிரகாரம் தங்களை ஆட்சி செய்யக்கூடிய கட்சி அவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வரப்போகிறதான இந்த சட்டசபை தேர்தலிலே 50% அதிமுக பக்கம், 50% திமுக பக்கம். இதில் நாடாளுமன்றத்தில் போன அந்த 25% 30%ல 25% கிறிஸ்தவர்கள் ஒருவேளை திமுகவுக்கே சப்போர்ட் பண்ணினால் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களா அல்லது அதிமுக திரும்பி அவர்கள் வருவார்களா என்பது இன்னும் தெரியாத ஒரு விஷயம். அது மதில் மேல் இருக்கக்கூடிய ஒரு பூனையை போன்ற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 30% கிறிஸ்டியன்ஸ் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அளிப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாக பார்க்கிறோம். இதில் இந்த 30% இருக்கக்கூடிய இந்த நிலையில் கடந்த 6 மாத காலமாக வில்லேஜ் கிராமப்புற கிறிஸ்துவ ஆலயங்களிலே இருக்கக்கூடிய அந்த 60% கிறிஸ்துவ ஜனத்தொகையில் 60% கிராமப்புறங்களிலே அவர்கள் தலித் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த சற்று நேரத்துக்கு முன்பாக ஏஎன்ஐ கேட்டது போல் பிஜேபிக்கும் கிறிஸ்துவத்துக்கும் தமிழகத்தில் என்ன உறவு என்று கேட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களில் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் பிஜேபிக்கும் எதிரும் புதிருமான ஒரு நிலைமை. ஆனால் திரு எல் முருகன் அவர்கள் பிஜேபியில் தலைவராக வந்த பிற்பாடு அவர் பல தலித்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே சென்று ஆதரவு அளித்தபடினாலே கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5% தலித் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் கிராமங்களில் தலித் கிறிஸ்தவர்கள் அவரை ஆதரிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு 4% 5% இந்த 30% அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்பது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அங்கே என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். இவ்விதமான இப்போது அந்த ஏஎன்ஐ ரிப்போர்ட்டர் கேட்டது போல் அவருக்கு சொன்ன பதில் இதுதான். ஆகவே இந்த நிலையில் இந்த 25% அல்லது 30% யாருக்கு சப்போர்ட் பண்ணுகிறோம் நிச்சயமாக உதவாது. நாங்களும் கூட எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு பாதுகாப்பும் கல்வியிலேயும் கல்வியிலேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் வேலைவாய்ப்பிலேயும் இட ஒதுக்கீடு செய்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஓட்டு அளிப்போம். நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எந்த கட்சியும் சேர்ந்தவர்கள் இல்லை, நாங்கள் டோட்டலாகவே நாங்கள் நான் பொலிட்டிக்கல். ஆகவே நாங்கள் நான் பொலிட்டிக்கலாக இருந்து எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம். இதுதான் எங்களுடைய தேர்தலினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்லை அப்படி இல்லைங்க, அப்படி சொல்லுங்க. கிராமப்புறங்களில் தலித் கிறிஸ்தவர்கள் 60% இருக்காங்க. அதில் வந்து இந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4% 5% அவர் மிஸ்டர் எல் முருகன் அவர்கள் போய் அவங்க சந்திச்சதுனால அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது நிறைய பத்திரிகைகளும் நம்ம பார்த்துருக்கோம்.
பார்க்குறோம். எங்களுக்கும் அது தெரியுது. அவங்க வந்து தலித் கம்யூனிட்டியாக இருக்கிறது அப்படின்னால அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஆனால் அதுக்காக நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணவில்லை. நாங்கள் டோட்டலி நான் பொலிட்டிக்கல். எங்களுக்கு வரக்கூடிய அரசாட்சி அரசாங்கம் எந்த கட்சி நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பும் கல்வியிலேயும் வேலைவாய்ப்புகளையும் முன்னுரிமை கொடுக்கிறதோ அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு அளிக்கும். அப்படி சொல்ல முடியாது. தலித்து கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களும் நிறையா பேர் இப்போ பிஜேபிக்கு போய் சேர்ந்துருக்குறாங்க. ஈவன் நிறையா கிறிஸ்தவ போதகர்கள் நிறைய பேர் பிஜேபியில் சேர்ந்துருக்குறாங்க. அது வந்து அவர்களுடைய சொந்த விருப்பம், அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம். கொஞ்சம் பேர் இப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது உண்மையான ஒரு காரியம். ஆமாம். ஆனால் இது வரைக்கும் யாரும் வரல. இல்லை அப்படி இல்லை, இது 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 வரைக்கும் எங்கள்கிட்ட யாரும் ஆதரவு கேட்டு வரலை, எந்த கட்சியும் வரலை. வந்தால் அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதியை குறித்து நாங்கள் முடிவு செய்வோம். அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் கடவுள்கிட்ட ஜீசஸ் கிட்ட கேட்டுட்டு அவர் யாருக்கு போட சொல்கிறாங்க போட்டுன்னு அவ்வளோ. ஆ ஆ யாருங்க யாருங்க? ஆமாங்க. ஓகேங்க. அது வந்து அவர்களுடைய சொந்த கருத்து. அவங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை இருக்கிறது. ஓகே சொல்லுங்க. தண்ணி தண்ணி சொல்லுங்க. ஆமாங்க. ஓகே நான் சொல்கிறது கேளுங்க. கிறிஸ்டியானிட்டியில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது ஆச்சுங்களா. அதில் வந்து கேத்தலிக், புரொட்டஸ்டன்ட், பெண்டிகாஸ்டல், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எத்தனையோ இருக்கிறது. அவர் பிஷப் எஸ்ராசர்களும் அவர்கள் இசிஐயில் இருக்கிறார்கள். அது ஒன் ஆஃப் தி டினாமினேஷன் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி ஆச்சுங்களா. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து நான் ஒரு காரியம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிஷப், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஷப் சொல்கிறபடி கிறிஸ்தவ மக்கள் கேட்கக்கூடிய நிலையில் இப்போ இல்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் பிஷப்பை பார்த்துட்டேன், பிஷப் சொன்னால் எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்காது, நடக்கிறது இல்லை இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி ஒரு சபை போதகர் அவரை பார்த்து எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட சொல்லுங்கன்னா எந்த சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் ஓட்டை போட தயாராக இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மக்கள் சொல்கிறபடி தான், சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபையில் இருக்கிற மக்கள் சொல்கிறபடி தான் கிறிஸ்தவ போதகரோ அல்லது கிறிஸ்தவ பிஷப்போ கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதே ஒழிய இவர்கள் சொல்லுகிறபடி அவர்கள் கேட்கக்கூடிய நிலையில் இப்போது இல்லை. அது வந்து எங்கள் சங்கம் தான், எங்களுடைய அசோசியேஷன் தான் டிசைட் பண்ணும். எங்ககிட்ட ஆலோசனைக்கு வர்றவங்க கிட்ட நாங்க வந்து சொல்லுவோம் அவ்வளவுதான். நிச்சயமா நிச்சயமா நாங்க சொல்றது சொல்லுவோம், அவங்க ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளினாலும் அது அவங்க இஷ்டம். நல்ல கேள்வி, கரெக்டான கேள்வி. நான் சொல்கிறேன் கேளுங்க. நிறைய பேர் சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் பைபிளில் கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று எங்கும் இல்லை. அரசியலில் கிறிஸ்தவர்கள் தாராளமாக ஈடுபடலாம். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவர். அவர் கடவுள் இந்த கட்சியை சேர்ந்தவரா அல்லது அந்த கட்சியை இல்லை, அவர் எந்த கட்சியும் சேர்ந்தவர் அல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே கடவுள், ஒரே ஹியூமன் பீயிங் ஆச்சுங்களா. அப்போது அந்த கடவுள் எந்த கட்சியும் சேராமல் இருக்கும்போது தேவாலயம்
ஒரு கட்சியில் போய் சேரலாமா? சேரக்கூடாது. அதுதான் தார்மீக ஒரு இது. ஒரு பொதுவான தேவாலயம் என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு தொழுகை ஸ்தலம். எல்லா மதத்தினர் எல்லாருக்கும் பொதுவான இடம் தேவாலயம். என்றால் அது கடவுள் பொதுவானவர், தேவாலயம் பொது. அந்த தேவாலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய தேவ ஊழியர்களும் பொதுவாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து, முக்கியமான கருத்து. ஒரு தேவாலயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தேவ ஊழியர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் சேர்ந்து விட்டார் என்றால் அது வந்து மற்ற கட்சியினர்கள் எப்படி அந்த தேவாலயத்துக்கு தொழுகை செய்ய வருவார்கள்? நிச்சயமாக வரமாட்டார்கள். ரெண்டாவது, கடவுள் பொதுவானவர், தேவாலயம் பொதுவானது. தேவ ஆலயத்தில் ஊழி செய்யக்கூடிய தேவ ஊழியர்களும் பொதுவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி தேவ ஊழியர்கள் தேவ ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிஷப்போ ஒரு போதகரோ அந்த சர்ச்சில் அதிகாரப்பூர்வமாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியில் சேர்வது அது வேதாகமத்தின் பிரகாரமோ அல்லது மனசாட்சியின் பிரகாரமோ அது தெய்வம் பொதுவானவராக இருக்கிறபடினாலே அது சரியானதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு மனிதர் ஒரு கட்சியில் சேர்வது நிமித்தம் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்னே போகிறார்கள், அவர் சொல்லுபடி கேட்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. பிரச்சாரம் பண்ணும், அதாவது தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் எந்த கட்சியிலையும் சேரலாம், என்ன பிரச்சாரமும் பண்ணலாம். பேராயிரம் போதகரும் வந்து ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு பிரசங்கம் பண்ணுறதை வந்து ஆதரவு அளிக்கிறது வந்து அது வந்து நியாயமானது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீ கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் பொதுவாகத்தான் இருக்க வேண்டும். நீ எந்த கட்சியும் சேரக்கூடாது, மறைமுகமாக என்னமோ பண்ணிக்கோ. ஆனால் வெளிப்படையாக எந்த ஒரு பிஷப்போ எந்த ஒரு போதகரோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவு அதாவது வெளிப்படையாக பிரச்சாரம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை என்று நினைக்கிறேன். ஓகேங்க, இல்லை அது வந்து நம்மளுடைய சங்கம் வந்து என்ன பண்ணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு பாதுகாப்பு, முதலாவது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு தான், கல்வி வேலை வாய்ப்பு அதுக்கு அடுத்தபடி சொன்னாங்கன்னா அப்படி முன் வந்தாங்க. அப்போது எங்ககிட்ட ஆலோசனை கேட்க வர்றவங்களுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டோம். அதுதான். இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன், விலைக்கு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த அங்கி போடக்கூடிய ஒரு விஷயம் அங்கே தேவ ஆலயத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனை தொழுகை செய்யக்கூடிய நேரத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போட்ட அந்த அங்கி போடணும்னு சொல்லப்பட்டு, நீ அங்கி போட்டால் எல்லாம் உனக்கு வணக்கம் போடுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்கன்ட்டு நீ மார்க்கெட்டில் கத்திரிக்காய் கடையில் கருவாட்டு கடையில் வந்தனத்தை எதிர்பார்த்து மதிப்பு மதிப்பார்த்து எதிர்பார்த்து போகக்கூடாதுன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் திட்டவட்டமாக சொன்னார். அதோடு மாத்திரமே ஆலயத்தில் விற்பது வாங்குவது கள்ளர் குகையை ஆக்காதீர்கள் என்று சொன்னார். அவங்க என்ன பண்ணார், சாவுக்கு எடுத்து அடித்தார். ஆச்சுங்களா? அப்போது ஒரு அங்கி போட்டு அது ஆண்டவருடைய ஒரு ட்ரெஸ்ஸு, அது வந்து தொழுகை நேரத்தில் தான் ஆலயத்தில் போடணும். நீ பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் அல்லது சினிமா பார்க்க போகும்போதும் நீ அங்கி போட்டு போகிறது வந்து அது வந்து தேவனுக்கு விரோதமான, இயேசு கிறிஸ்து வானவருக்கு விரோதமான ஒரு பாவம்னு நான் திட்டவட்டமாக சொல்லுவேன். ஆமாங்க சார், நீங்கள் வந்து கடந்த சில வருடங்களாக நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்ச்சில் யார் உள்ளே போய் அடித்தாங்க வேதனைப்படுத்தினாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது நான் அது நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்து, பத்திரிக்கையாளர் நீங்கள் பத்திரிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, எத்தனை பேப்பரில் வந்திருக்கு எத்தனை புக்கில் வந்திருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறேன், அது நான் சொல்லக்கூடாது, அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜனாதிபதி தேர்தலில் நான் நின்னது உண்மைதான், ஆனால் நான் டிஜிட்டாக வாங்கி கொண்டேன். வருகிற ஜனாதிபதி தேர்தலில் நான் பொலிட்டிக்கல் கிறிஸ்டியன்
மைனாரிட்டி காமன் கேண்டிடேட்டாக என்னை தேர்ந்தெடுத்தால், போட்டியின்றி என்னை தேர்ந்தெடுத்தால் நான் வேட்பாளராக பதிவு செய்வேன், இல்லை என்றால் நான் பதிவு செய்வேன். இது ஒரு கேள்வி கேட்டீங்களேன். குறிப்பாக ஒரு கடந்த ஜனவரி 29 ஹாரிங்டன் ரோட்டில் ஒரு கிறிஸ்துவ போதகர் வீட்டில் 30 பேர் நுழைந்து பொருட்களை அள்ளி சென்றார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. அது ஒரு ஒரு காரணம். பட் அதுக்கு வந்து ஒருவேளை அது வந்து என்ன காரணமோ தெரியவில்லை. பட் அதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். அரசாங்கம் என்ன பண்ணும்? அது பர்சனல், அதுதான் 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 ஆமாம். இதுக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் அரசாங்கம் என்ன பண்ணும்? ஒரு செல்ஃபோன் திருடிட்டு போகிறாங்க போகும்போது, அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும்? அதெல்லாம் நம்ம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. அதான் கரெக்ட், கரெக்ட். இல்லை, நாம் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. எங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்டால் நமக்கு யாராவது வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தால் நாங்கள் ஆலோசனை தான் சொல்ல முடியும். இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து அது எங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு விஷயம். எங்ககிட்ட ஆலோசனை வர்றவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கட்சி இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த கட்சி இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் யாருக்கு போடணுமோ போடுங்களோ அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க, நாங்கள் யாருமே கம்பல் பண்ண மாட்டோம். அல்லது நீங்கள் கடவுள்கிட்ட ஜீசஸ் கேளுங்க, ஜீசஸ் சொல்கிறபடி போடும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது இல்லை, அப்படி இல்லைங்க. அது வீட்டில் 3:30 அது சில இது இருக்குது. அதை பற்றி நாம் இப்போ பேச வேண்டாம். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. அதில் வந்து பொதுவாக இந்த கோவிட் பீரியடில் வந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே 30 பேர் போகக்கூடாது. முகமூடியில் அந்த இது மாஸ்க் இல்லாத போகக்கூடாது. திங்ஸ் எல்லாம் வாழிட்டு போகக்கூடாது. ஒரு சின்ன கோட்டை உத்தரவு வச்சுட்டு கோட்டை உத்தரவுக்காரங்க வரலாம், ஆனால் மற்றவங்க வரக்கூடாது இல்லையா? இல்லையா? ஆ, அது 30 பேர் முகமூடியில்லாத வரக்கூடாது. இப்போ தனியாக இருந்த இந்த வயதான பெண்மணியை ஹராஸ் பண்ணக்கூடாது, தண்ணி கூட கொடுக்காமல் தெரிய வச்சு அப்படியெல்லாம் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் அதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. அரசாங்கத்தை நான் எந்த விதத்தையும் நான் குறை சொல்லலை. அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது, நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். கரெக்டுங்க. தைரியம் இருக்கிறவங்க போய் பிரச்சாரம் பண்ணட்டு, அது அவங்களுடைய சொந்த இது இல்லைங்களா, சொந்த ரிஸ்க், ஓன் ரிஸ்க்கு. ஆனால் அரசாங்கத்தின் பிரகாரம் அந்த சோசியல் டிஸ்டன்ஸு, இதை மாஸ்க் போட்டுட்டு அவங்க என்னமோ பண்ணட்டும், அது அவங்களுடைய சொந்த இஷ்டம். நாங்கள் டோட்டலி நான் பொலிட்டிக்கல். நாங்கள் எந்த, ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லா கட்சியிலேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான கட்சி தலைவர்களும் எங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க. அதனால் அவங்க அப்பப்போ மாறுபடுவாங்க, அவங்களுடைய கொள்கை மாறுபடும், அவங்க செய்கை மாறுபடும். ஆனால் நமக்கு எப்போ அவங்க நன்மை செய்ய விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது மனித இயற்கை. சார் இல்லை இல்லை இல்லை, அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை. நாங்களே அரசியல் கட்சி ஆமாங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அதில் வந்து கிறிஸ்டியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து எந்த பிரிவையும் சேர்ந்தது அல்ல. அது ஒரு முக்கியமான காரியம். இந்த நம்ம இதில் எல்லா பிரிவை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது, ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் நாங்கள் கிறிஸ்துவ சபை பிரிவு இல்லாத படிக்க எல்லாருக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். நாங்கள் எந்த குறிப்பிட்ட ஒரு சபை பிரிவையும் நாங்கள் சேர்ந்தவர்கள் அல்ல. ஓகேங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கொஞ்சம் தங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. முதலாவது சாத்தான் இருக்கிறானான்னு நம்ம பார்க்கலாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி.
அதாவது நான் வந்து எனக்கு இப்போ 73 வயசாகுது. நான் 57 வருஷமாக நான் வந்து உலகத்தை கிட்டத்தட்ட ஒரு 44 தடவை முழு உலகத்தை சுற்றி நான் ஆராய்ச்சி ரிலீஜியஸ் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். கடவுளை பற்றி கடவுளுடைய செய்கைகளை பற்றி, அதே சமயத்தில் இந்த சாத்தான் இந்த பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான்னா இதை பற்றி நான் ஆராய்ச்சி முழு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 44 தடவை முழு உலகத்தை சுற்றி ஒரு 57 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணவும் நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு போகாத தேசம் இல்லை, பார்க்காத தலைவர்கள் இல்லை, பறக்காத ஏரோப்ளைன் இல்லை, உடுத்தாத உடை இல்லை, சாப்பிடாத சாப்பாடு இல்லை, பார்க்காதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு பிற்பாடு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இதுதான் நான் பார்த்ததுங்க. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஊழியம் செய்கிறது விட ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நான் பார்க்கலைங்க. ஆனால் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறேன், 33 வருஷம் படிச்சிருக்கேன் அந்த சப்ஜெக்ட். இதுக்கு பேர் டீமனாலஜின்னு பேருங்க. என்ன பேருங்க? டீமனாலஜி. அதாவது டீமன்னா என்னங்க? சாத்தான் பிசாசு. அப்போ சாத்தான் பிசாசுன்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, சாத்தான் பிசாசுன்னு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் என்ன என்று நான் சொல்லுகிறேன் கேளுங்க. ஒரு மனிதன், கடவுள் மனிதனை படைத்தார். எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரத்தம் கூட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கடவுள் படைத்த ஒரே மனிதன், அதாவது கடவுள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மாதிரி. இப்படி இருக்கும்போது இந்த மனிதன் மூன்று உலகங்களை ஜீவிக்கணும். இந்த மனித உயிர் மூன்று உலகங்களில் ஜீவிக்கணும். முதல்ல அது பை உலகம், அங்கே ஒரு 10 மாதம். அடுத்தது பொய் உலகம், இங்கே வந்து 50 வருஷமோ 60 வருஷமோ 100 வருஷம். 10 படுக்கும், 20 இடுக்கும், 30 முடுக்கும், 40 நடுக்கும், 50 ஆட்டம், 60 ஓட்டம் என்று ஒரு பழமொழி இருக்குது. ஆகவே பை உலகம் 10 மாதம், பொய் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50, 60 வருஷம் 100 வருஷம். அடுத்தது மெய் உலகம். அந்த மெய் உலகத்தில் அது இட்டர்னல் லைஃப் என்று சொல்கிறார்கள். அந்த அங்கே முடிவில்லை. இங்கே மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணு இருக்குது. மனித உடலில் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணு இருக்குது. ஆனால் மிருகங்களுக்கு ஆவியும் சரீரம் தான் இருக்குது, ஆத்மா கிடையாது. ஆகவே மனிதன் உயிர் செத்துட்ட பிற்பாடு அவனுடைய உடல் மண்ணுக்கு போகிறது. மண்ணுக்கு தான் போகுது. ஏன் மண்ணுக்கு போகிறது? முதல் முதலாக ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த போது, நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கே போவாய் என்று சொன்னார். அதே போல் மண்ணிலிருந்து தான் மனுஷனை உருவாக்கினார். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மனித உடம்பில் இருக்குதுங்க. இங்கே உப்பு சத்து, இரும்பு சத்து, இந்த சுண்ணாம்பு சத்து, தண்ணி, கண்ணில் மின்சாரம் எல்லாம் இருக்குது. மண்ணில் இருக்கிறதெல்லாம் நம்ம உடம்புலையும் இருக்கிறது. ஆகவே இந்த மண்ணாக இருக்கிறோம், நம்ம மண்ணுக்கு போயிடும். ஆனால் ஆத்மா அங்கே தான் போகும். எங்கேங்க? மேலே போகும். கடவுளுடைய ராஜ்யத்தில் தான் போகும். அது மோட்சமோ நரகமோ அது அடுத்த ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு இடையில் நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் கேள்விக்கு இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஒரு ஆயுஷனால் நியமிச்சிருக்கிறார். அந்த ஆயுஷ நாள் வரும்போது தான் அந்த மனிதனுக்கு நிறைவான ஒரு மனித வாழ்வு முடிவடைகிறது. அதற்கு முன்பாக ஏதாவது ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டாலோ, நல்லா கவனிச்சுங்க, ஏதாவது ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டாலோ, அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டாலோ, அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போய்விட்டாலோ, அவன் ஆயுசு நிறைவடையாமல் அவனுடைய உயிர் போகிறது, அந்த சரீரம் அழிகிறது. இந்த நிலையில் பெரும்பாலும் தற்கொலை செய்து கொண்ட அந்த ஆவிகள் அங்கே மேலேயும் போக முடியாது, திரும்பி தன்னுடைய உயிர் உடம்புக்கும் வர முடியாது. ஏன்னா அந்த உடம்பு அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஆவி, அந்த ஆத்மா இருக்குது, அந்த ஆவி அது வந்து இங்கேயே தான் இருக்குது. ஆனால் வெளிச்சமுள்ள இடத்துக்கு அது வராமல் பாலடைஞ்ச பங்களா, ஒரு இருளான ஒரு கிணறு, அல்லது ஒரு ஒரு இருளான ஒரு ஆலமரம், அங்கே அந்த ஆத்மா தங்கிகிட்ருக்கு. சில சமயங்களில் சில பெண்கள் எல்லாம் அங்கே போகும்போது அவங்க மேலே ஏறி அவங்க சரீரத்தை அது ப்ரொசஸ் பண்ணிக்குது. அப்போ ப்ரொசஸ் பண்ணிக்குது. நாங்கள் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணுறோம். அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது
அவங்க வந்து பேர் என்ன அப்படின்னா, என் பேர் இது, எங்கள் அப்பா பேர் இது, நான் தற்கொலை பண்ணிட்டேன், கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிட்டேன், அல்லது தூக்கு போட்டு பண்ணிட்டேன், எனக்கு சரீரம் இல்லை, நான் மேலேயும் போக முடியல, அதனால் இந்த அம்மா அந்த வழியில் வந்தாங்க, அவங்க மேலே அந்த இதில் இருக்கிறேன், நான் அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது பண்ணிட்டேன், எப்பவும் கொட்டாய் விட்டுட்டே இருப்பேன், சரீரத்தில் வந்து சாப்பிடாத பண்ணிட்டேன், சரீரம் வந்து எலும்புந்தோளும் ஆகிடுச்சு, இதெல்லாம் கிளியராக அது பேசும். நாங்கள் வந்து ஜீசஸ் நேமில் ஜெபம் பண்ணும்போது அது போயிடும். இப்போ கூட நீங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நான் ஜெபம் பண்ண தயாராக இருக்கேன். அந்த மாதிரி இது சாத்தான் பிசாசு என்பது இதுதான் ஆச்சுங்களா. ஆ, நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது அவரு வந்து, இப்போ நான் பேசுகிறது என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன், அவர் பேசுறது அவர் சொந்த கருத்தை தான் சொல்கிறாரு ஆச்சுங்களா. அது வந்து நீங்கள் அவரை தான் கேட்கணும், ஏம்மா ஏன்ப்பா இந்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்கணும். யார் சொல்றது? தேங்க்யூ.